பெற்றிருந்தோம். தேசிய இயக்கம் சம்பந்தமான பூரண தெளிவோடு இடதுசாரி இயக்கம் சம்பந்தமான நிறைய விடயங்களை படித்திருந்தோம். இடதுசாரி இயக்கம் என்றால் என்ன, இடதுசாரி இயக்கத்தின் நோக்கங்கள், இலங்கையில் இடதுசாரி இயக்கம் தோன்றுவதற்கான காரணங்கள், இது போன்ற விடயங்களை கடந்த கிளாஸ்ல நாம பார்த்திருந்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தேசிய இயக்கத்தின் சாதனைகள். இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி தேசிய இயக்கத்தின் சாதனைகள். அப்ப தேசிய இயக்கத்தின் சாதனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது, இலங்கையில தோன்றிய இந்த தேசிய இயக்கம் எவ்வாறான பங்களிப்பை மேற்கொண்டது சுதந்திரத்திற்காக அல்லது விடுதலைக்காக, அந்த பங்களிப்பை சரியான முறையில் மேற்கொண்டதா, அதில் ஏதாவது சிக்கல்கள் குளறுபடிகள் காணப்பட்டதா என்பது தொடர்பாக ஆராய்வதை நாம சொல்லுவோம் தேசிய இயக்கத்தின் சாதனைகள் என்று சொல்லுவோம். அப்ப சாதனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு நாம் அந்த சாதனைகளை நாம விளைவுகள் என்றும் நாம பார்க்கலாம். இந்த விளைவுகளை நாம் சாதகமான விளைவுகள் என்றும் பாதகமான விளைவுகள் என்றும் பகுத்து நோக்கலாம். இதுவரை காலமும் சாதகமான விளைவுகள் என்றும் பாதகமான விளைவுகள் என்றும் வகுத்து நோக்கலாம். இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கத்தின் பண்புகளை நோக்குகின்ற பொழுது, அந்த தேசிய இயக்கமானது உண்மையில் தோல்வியில் முடிவடைந்த ஒரு இயக்கமாகவே கருதப்படுகிறது. அதாவது உண்மையான தேசிய இயக்கத்திற்கான பண்புகளை கொண்டு இந்த தேசிய இயக்கம் காணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. உண்மையான தேசிய இயக்கத்திற்குரிய பண்புகளை இது கொண்டிருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த தேசிய இயக்கமானது இலங்கை வரலாற்றில் தோல்வியில் முடிவடைந்த ஒரு இயக்கமாகவே கருதப்படுகிறது. தேசிய இயக்கத்தை நோக்குகின்ற பொழுது ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இலங்கையில் தோன்றிய இந்த தேசிய இயக்கமானது தோல்வியில் முடிவடைந்த ஒரு இயக்கமாகவே கருதப்படுகிறது. ஆன போதிலும் இந்த தேசிய இயக்கம் தொடர்பான விடயங்களை ஆழ்ந்து நோக்குகின்ற பொழுது, ஆழ்ந்து ஆராய்கின்ற பொழுது, இந்த தேசிய இயக்கமானது இலங்கையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறுபட்ட சாதனைகளை புரிந்திருப்பதை காணலாம். தேசிய இயக்கம் நேரடியாக அல்லது மறைமுகமாக இலங்கை வரலாற்றில் பல்வேறுபட்ட சாதனைகளை புரிந்திருப்பதை நாம் காணலாம். இப்போ அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், முதலாவதாக இந்த தேசிய இயக்கத்தின் சாதனைகள், அதாவது சாதகமான விடயங்கள் தொடர்பாக பார்க்கிறோம். இப்போ முதலாவது பார்க்கிறோம், இதுவரை காலமும் இலங்கை வாழ் மக்கள் பல்வேறு இன மத பிரதேச வர்க்கப்பால் வேறுபாடு உடையவர்களாக பிளவுபட்டு காணப்பட்டார்கள். கண்டியர்கள், கண்டியர்கள், கரையோரத்தவர்கள், முஸ்லிம்கள், சிலாபத்தவர்கள், யாழ்ப்பாணத்தவர்கள், தமிழர்கள், இப்படி பல்வேறுபட்ட இன மத பிரதேச வர்க்கப்பால் வேறுபாடு உடையவர்களாக பிளவுபட்டு காணப்பட்டனர். இவ்வாறு பிளவுபட்ட மக்களை ஒன்றாக இணைத்து ஐக்கியப்படுத்தியமை தேசிய இயக்கம் செய்த பிரதான சாதனை ஆகும். அப்ப தேசிய இயக்கத்தின் பிரதானமான சாதனை என்னது, இதுவரை காலமும் பல்வேறு வகையாக பிரிந்து காணப்பட்ட பிளவுபட்டு காணப்பட்ட மக்களை ஐக்கியப்படுத்தியமை தேசிய இயக்கம் செய்த பிரதானமான சாதனை ஆகும். இது முதலாவது தேசிய இயக்கத்தின் நன்மையோடு தொடர்புடைய விடயம். இரண்டாவது நாம பார்க்கிறோம், தேசிய இயக்கம் தோற்றம் பெறுவதற்கு முன் இலங்கை வாழ் மக்கள் அரசியல் அறிவு குறைந்தவர்களாகவும் அரசியல் ஈடுபாடு அற்றவர்களாகவும் காணப்பட்டார்கள். இலங்கை மக்களுக்கு அரசியல் அறிவு இருக்கல்ல, மன்னராட்சியில இருந்து இதுவரை காலமும் இலங்கை மக்களுக்கு அரசியல் அறிவு இருக்கவில்லை, அதே போல அரசியல் ஈடுபாடும் காணப்படவில்லை. இந்த தேசிய இயக்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக மக்களின் அரசியல் அறிவு அதிகரித்ததோடு அரசியலில் பங்கேற்கின்ற மக்கள் தொகையும் படிப்படியாக அதிகரிக்கல் ஆயிற்று. அப்ப இவ்வாறு அரசியல் அறிவையும் மக்களின் அரசியல் ஈடுபாட்டையும் அதிகரிக்க செய்து மக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்தமை தேசிய இயக்கம் செய்த மற்றொரு சாதனையாக குறிப்பிடலாம். அப்ப இரண்டாவது சாதனையாக நாம பார்க்கிறோம் என்னது, தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு முன் இலங்கை வாழ் மக்கள் அரசியல் அறிவு குறைந்தவர்களாகவும் அரசியல் ஈடுபாடு அற்றவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஆனால் தேசிய இயக்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக இலங்கை மக்கள் அரசியல் அறிவு படைத்தவர்களாக மாறியதோடு அரசியல் ஈடுபாடும் அதிகரித்தது. இவ்வாறு மக்களுக்கு அரசியல் அறிவூட்டி மக்களை அரசியலின் பால் ஈடுபடச் செய்தமை தேசிய இயக்கம் செய்த மற்றொரு சாதனையாக நாம குறிப்பிடலாம்.
அப்ப முதலாவது சாதனை என்ன பார்த்திருந்தோம், இலங்கை மக்களை ஐக்கியப்படுத்தியமை. இரண்டாவது சாதனையாக நாம் என்ன பார்க்கிறோம், மக்களுக்கு அரசியல் அறிவூட்டி மக்களின் அரசியல் ஈடுபாட்டை அதிகரிக்க செய்தமை இரண்டாவது சாதனையாக நாம சொல்லலாம். அடுத்து நாம பார்க்கிறோம், இதுவரை காலமும் இலங்கை வாழ் மக்கள் அந்நியர் ஆட்சி மன்னர் ஆட்சியையும் அந்நியர் ஆட்சியையும் மட்டுமே அறிந்திருந்தனர். 1505 வரை இலங்கையில் மன்னர் ஆட்சியும், 1505 பின்னர் இலங்கையில் அந்நியர் ஆட்சியும் ஏற்பட்டது. இந்த அந்நியர் ஆட்சி 1505 தொடக்கம் 1948 பிப்ரவரி 4 வரை நீடித்தது. ஆக இலங்கை வாழ்ந்த மக்கள் இதுவரை காலமும் மன்னர் ஆட்சியையும் அந்நியர் ஆட்சியையும் மட்டுமே அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த மன்னராட்சி அந்நியர் ஆட்சிக்கு அப்பால் மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய மக்களாட்சி எனப்படுகின்ற ஜனநாயக ஆட்சி முறை ஒன்று இருக்கின்றது என்பதை மக்களுக்கு அறியப்படுத்தியமை தேசிய இயக்கம் செய்த மற்றும் ஒரு சாதனையாக நாம சொல்லலாம். அவர் தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு முன்னர் இலங்கை வாழ் மக்கள் மன்னராட்சியையும் அந்நியராட்சியையும் மட்டுமே அறிந்து வைத்திருந்தார்கள். மன்னராட்சியையும் அந்நியராட்சியையும் மட்டுமே அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த தேசிய இயக்கத்தின் செயற்பாடுகளின் காரணமாக மன்னராட்சி அந்நியராட்சி என்பவற்றுக்கு அப்பால் மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய ஜனநாயக ஆட்சி முறையொன்று இருக்கின்றது என்பதை மக்களுக்கு அறியப்படுத்தி அந்த ஜனநாயகத்தின் பால் மக்களை ஈடுபாடு செய்ய வைத்தமை தேசிய இயக்கத்தின் மற்றும் ஒரு சாதனையாக நாம குறிப்பிடலாம். அப்ப அடுத்த சாதனை என்னது, ஜனநாயக பாரம்பரியங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தமை இலங்கை தேசிய இயக்கம் செய்த ஒரு சாதனையாக குறிப்பிடலாம். அடுத்து நாம பார்க்கிறோம், 1915 கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றதை தொடர்ந்து முழு இலங்கையையும் பிரித்தானியரின் காலனித்துவத்துக்குட்பட்ட நாடாக கொண்டு வந்தனர். இந்நிலையில் இலங்கை வாழ் மக்களுக்கு அரசியல் அறிவை புகட்டி அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 1833 காலப்பகுதியில் பிரித்தானியரினால் கோல்ப்ரூக் கேமரன் சீர்திருத்தம் என்ற ஒரு சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1815 இலங்கையின் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றியதோடு முழு இலங்கையும் பிரித்தானிய காலனித்துவத்திற்குட்பட்ட நாடாக மாறியது. இவ்வாறு மாறியவுடன் இலங்கை மக்களுக்கு ஓரளவேனும் அரசியல் அறிவூட்டி அரசியல் உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிரித்தானியரால் 1833 காலப்பகுதியில் கோல்ப்ரூக் அரசியல் திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கோல்ப்ரூக் அரசியல் திட்டமானது 1833 தொடக்கம் 1910 வரை சுமார் 77 காலம் நடைமுறையில் இருந்தது. இக்காலப்பகுதியில் அரசியல் திட்டம் கோருவதற்கு அல்லது அரசியல் சீர்திருத்தம் கோருவதற்கு எந்த ஒரு அமைப்பும் இருக்கவில்லை. 1910 வரை இருக்கவில்லை, காணப்படவில்லை. இதனால் புதிதாக அரசியல் சீர்திருத்தங்கள் எதுவும் ஏற்படுத்தப்படவும் இல்லை. ஆனால் 1900 காலப்பகுதியில் தோற்றம் பெற்ற இந்த தேசிய இயக்கத்தின் சார்பாக தொடர்ந்தேர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளின் காரணமாக பிரித்தானியரால் பின்வரும் அரசியல் சீர்திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அவ பார்க்கிறோம், 77 காலப்பகுதிகளாக எந்த ஒரு சீர்திருத்தமும் இல்லை. கோல்ப்ரூக் அரசியல் திட்டம் அப்படியே நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் 1900 காலப்பகுதியில் தோன்றிய 1900 காலப்பகுதியில் தோன்றிய இந்த தேசிய இயக்கத்தினர் யாப்பு சீர்திருத்தம் கோரி தொடர்ந்தேர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வந்ததன் காரணமாக பல்வேறு வகையான சீர்திருத்தங்கள் பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ அந்த வகையில நாம பார்க்கிறோம், அத்தகைய சீர்திருத்தங்களாக 1910 குரு மக்களம் அரசியல் சீர்திருத்தம், 1921 தற்காலிக மணிங் அரசியல் திட்டம், 1924 மணிங் டிவைன் சேர் அரசியல் திட்டம், 1931 டொனமூர் அரசியல் திட்டம், 1947 சோல்பரி அரசியல் திட்டம். இப்ப நீங்க பாக்குறீங்க, 1833 தொடக்கம் 1910 வரை எந்த ஒரு சீர்திருத்தமும் இல்லை. காரணம், சீர்திருத்தம் கோருவதற்கு எந்த ஒரு அமைப்பும் காணப்படவில்லை. ஆனால்
ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு காலப்பகுதியில் தோன்றிய தேசிய இயக்கம், தேசிய இயக்கத்தின் சார்பாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகளின் காரணமாக 10ஆம் ஆண்டு, 21ஆம் ஆண்டு, 24ஆம் ஆண்டு, 31ஆம் ஆண்டு, 47ஆம் ஆண்டு, சுமார் ஒரு 47 ஆண்டு காலப்பகுதிக்குள்ளால், 47 முதல் 37 ஆண்டு காலப்பகுதிக்குள்ளால 5 சீர்திருத்தங்கள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றது. அப்ப இவ்வாறு யாப்பு சீர்திருத்தங்களை இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்து அதனூடாக இலங்கை மக்களுக்கு உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுத்தமை தேசிய இயக்கம் செய்த மற்றொரு சாதனையாக நாம குறிப்பிடலாம். அடுத்து நாம பார்க்கலாம், சுமார் 77 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருந்த அரசியல் திட்டத்துக்கு பதிலாக தேசிய இயக்கம் உருவாக்கப்பட்டு நாம பார்க்கிறோம். 1900ஆம் ஆண்டு சொன்னால் ஒரு 47 ஆண்டு, ஏறக்குறைய 50 ஆண்டு காலப்பகுதியில பல்வேறு பட்ட சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டவை. இது தேசிய இயக்கத்தினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு சாதனை. அடுத்து நாம பார்க்கிறோம், 1931ஆம் ஆண்டு கோல்புரூக் அரசியல் திட்டத்தின் ஊடாக ஏற்படுத்தப்பட்ட சட்டசபையில் 15 உறுப்பினர்கள் மாத்திரமே காணப்பட்டது. கோல்புரூக் அரசியல் திட்டத்தினூடாக ஏற்படுத்தப்பட்ட சட்டசபையில் 15 உறுப்பினர்கள் மாத்திரமே காணப்பட்டனர். தேசிய இயக்கம் தொடர்ந்தெச்சியாக விடுத்து வந்த கோரிக்கைகளின் காரணமாக உறுப்பினரின் எண்ணிக்கை பின்வருமாறு அதிகரிக்க ஆரம்பித்தது. தேசிய இயக்கத்தின் பிரதானமான நோக்கமே என்னது? சட்டசபையில் அங்கத்தவர்களை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கம். அந்த நோக்கத்தின் காரணமாக சட்டசபையில் தமது அங்கத்தவரின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 1833ஆம் ஆண்டில் 15 காணப்பட்ட இந்த எண்ணிக்கை பிறகு 10ஆம் ஆண்டு 21ஆகவும், 21ஆம் ஆண்டு 37ஆகவும், 24ஆம் ஆண்டு 49ஆகவும், 47ஆம் ஆண்டு 101ஆகவும் அதிகரித்தது. பாருங்க, சட்டசபை உறுப்பினரின் எண்ணிக்கை 15 இருந்து 101 அதிகரிக்க செய்து பிறகு 1958 157 ஆக மாறுகிறது. 101 அதிகரிக்க செய்து அதனூடாக மக்களுக்கு உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுத்தமை தேசிய இயக்கம் செய்த மற்றொரு சாதனையாக நாம் குறிப்பிடலாம். அப்ப தேசிய இயக்கத்தின் மற்றொரு உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து அதனூடாக மக்களுக்கு தேவையான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுத்தமையை குறிப்பிடலாம். அடுத்து நாம பார்க்கிறோம் தேசிய இயக்கத்தின் கோரிக்கைகளுக்கு இணங்க 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த டொனமூர் அரசியல் திட்டத்தின் ஊடாக சர்வஜன வாக்குரிமை ஏற்படுத்தப்பட்டதோடு நிர்வாக குழு ஆட்சி முறையும் ஏற்படுத்தப்பட்டது. 1926ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளின் காரணமாக 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த டொனமூர் அரசியல் திட்டத்தின் ஊடாக சர்வஜன வாக்குரிமை ஏற்படுத்தப்பட்டது. அத்தோடு நிர்வாக குழு ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது. இந்த சர்வஜன வாக்குரிமை, நிர்வாக குழு ஆட்சி முறை என்பவற்றின் ஊடாக இலங்கை மக்கள் பல்வேறு வகையான அரசியல் உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொண்டார்கள். அப்ப இவ்வாறு டொனமூர் அரசியல் திட்டத்துக்கு பின்னணியில் இருந்து அதனூடாக நிர்வாக விடயங்களிலும் சட்டவாக்க விடயங்களிலும் இலங்கை மக்களுக்கு பூர்ணமான அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்து அதனூடாக இலங்கை மக்களின் உரிமைகளை வென்றெடுக்க பாடுபட்டமை தேசிய இயக்கம் செய்த மற்றொரு சாதனையாக நாம் குறிப்பிடலாம். அடுத்து நாம பார்க்கிறோம் தேசிய இயக்கத்தின் கோரிக்கைகளுக்கு இணங்க ஒரு நிமிஷம் சார், இங்க லைன் கிளியரா இருக்கு, நல்லா கேக்குது. பிரச்சனையா இருக்கலாம், கொஞ்சம் கனெக்ஷனை பார்க்க சொல்லுங்க சார். ஓகே, கொஞ்சம் கனெக்ஷனை பாருங்க. இங்க சவுண்ட் ஓகே, எங்களோட சவுண்ட் ஓகே. நாங்க எல்லா இடமும் போட்டு செக் பண்றோம். எங்களோட நிறுவனத்துல எல்லா இடமும் இருக்கிறாங்க, எல்லா இடமும் பாக்குறாங்க. அப்ப எங்களோட சவுண்ட் ஓகே. அதான் நான் ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு இடமும் கேட்டேன், உங்களோட கனெக்ஷனை கொஞ்சம் பாருங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஒட்லைனுக்கு அவங்களோட கதைங்க என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமே. ரைட், ஓகே. அப்ப நம்ம பாக்குறோம், தேசிய இயக்கத்தின் கோரிக்கைகளுக்கு இணங்க 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் திட்டம் ஏற்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வஜன வாக்குரிமை, நிர்வாக குழு முறை, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், 47ஆம் ஆண்டு சோல்பரி அரசியல் திட்டத்தின் ஊடாக, இதுவும் தேசிய இயக்கத்தின் ஒரு மறைமுகமான சாதனை தான். சோல்பரி அரசியல் திட்டத்தின் ஊடாக இலங்கையில் மந்திரிசபை ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது.
அதனூடாக சுதந்திரம் கிடைக்கப்பெறுகிறது. இந்த மந்திரி சபை ஆட்சி முறைக்கும் சுதந்திரத்துக்கும் அடித்தளமாக அமைவது இந்த டொனமூர் அரசியல் திட்டம். அப்ப இந்த டொனமூர் அரசியல் திட்டத்தின் ஒரு படி முன்னேற்றம் தான் சோல்பரி அரசியல் திட்டம். அந்த சோல்பரி அரசியல் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட இந்த மந்திரி சபை ஆட்சி முறைக்கு இந்த நிர்வாக குழு ஆட்சி முறை ஒரு பயிற்சிக்களமாக அமைந்தது. சோல்பரி அரசியல் திட்டத்தின் கீழ் கிடைக்கப்பட்ட சுதந்திரத்திற்கு இங்கு வழங்கப்பட்ட சர்வஜன வாக்குரிமை ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது. அப்ப இவற்றின் ஊடாக இலங்கையை 1948 பிப்ரவரி 4 சுதந்திரத்தை பெறுவதற்கும் மந்திரி சபை ஆட்சி முறையை ஏற்படுத்துவதற்கும் இந்த தேசிய காங்கிரஸ் அல்லது தேசிய இயக்கம் மறைமுகமாக பங்களிப்பு செலுத்தியதாக நாம் குறிப்பிடலாம். அப்ப இந்த விடயங்கள் அனைத்தும் தேசிய இயக்கத்தின் சாதகமான விடயங்கள், தேசிய இயக்கத்தின் நன்மைகள். ஓகே, அடுத்து நாம பார்க்கிறோம் தேசிய இயக்கத்தின் பாதகமான விளைவுகள். தேசிய இயக்கம் எனும் பொழுது ஒரு நாட்டில் வாழும் மக்களிடையே காணப்படுகின்ற அடிப்படை வேறுபாடுகளான இன, மத, மொழி, பிரதேச, வர்க்க, சித்தாந்த, நிற மற்றும் பால் வேறுபாடுகளை களைத்தெறிய செய்து அனைவரையும் ஐக்கியப்படுத்துவதாக அமைய பெற்றிருத்தல் வேண்டும். தேசிய இயக்கம் என்றால் என்ன? நாம் ஆரம்பத்தில் பார்த்திருந்தோம் ஒரு வரைவிலக்கணம். தேசிய இயக்கம் என்றால் என்னது? ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்கள் தம்மிடையே காணப்படக்கூடிய அடிப்படை வேறுபாடுகளான இன, மத, மொழி, பிரதேச, வர்க்க, பால், சித்தாந்த, நிற இந்த வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து நாட்டின் சுதந்திரத்திற்காக அல்லது ஐக்கிய நாட்டின் விடுதலைக்காக அல்லது பொருளாதார சுபீட்சத்திற்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உருவாக்கப்படுகின்ற அமைப்புகள் தேசிய அமைப்புகள் அல்லது தேசிய இயக்கங்கள் என்று நாம் ஆரம்பத்தில் பார்த்திருந்தோம். ஆனால் இலங்கையில் தோற்றம் பெற்ற தேசிய இயக்கமானது இந்த ஒருமைப்பாட்டுக்கு பதிலாக, இன்ன மத பிரதேச ஒருமைப்பாட்டுக்கு பதிலாக பிளவுகளை கொண்ட ஒரு இயக்கமாகவே காணப்பட்டது. பார்க்கிறோம் 1921 இன ரீதியான பிளவு தேசிய இயக்கத்தில், 1937 மத ரீதியான பிளவு, 1921 மொழி ரீதியான பிளவை நாம சொல்லலாம், 1922 வர்க்க ரீதியான பிளவு, 1926 பிரதேச ரீதியான பிளவு, 1935 சித்தாந்த ரீதியான பிளவு, 1937 மத ரீதியான பிளவு. அப்ப தேசிய இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வேறுபாடுகளை அனைத்தையும் மறக்க செய்து மக்களை ஐக்கியப்படுத்துவதாக அமைய பெற்றிருத்தல் வேண்டும். ஆனால் இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கத்தில் இந்த வேறுபாடுகள் அனைத்தும் புறையோடி காணப்பட்டன. அந்த தேசிய இயக்கத்தில் கற்றுக்கொண்ட இன ரீதியான முரண்பாடுகள், மத ரீதியான முரண்பாடுகள் தான் இலங்கையில் இன்றளவும் காணப்பட்டு வருகிறது. அப்போ இவ்வாறான முரண்பாடுகளை தோற்றுவித்தமை தேசிய இயக்கத்தின் ஒரு பிரதான குறைபாடாக அல்லது பாதகமான விளைவுகளில் ஒன்றாக நாம் அடையாளம் படுத்தலாம். அடுத்து நாம பார்க்கிறோம் தேசிய இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வேறுபாடுகள் அனைத்தையும் மறக்க செய்து ஒரு ஐக்கிய இயக்கமாக, ஒரு வட்டம் ஒன்று போட்டு பார்த்திருந்தோமே, ஒரு ஐக்கிய இயக்கமாக காணப்பட வேண்டும். ஆனால் இலங்கையில் தோன்றிய தேசிய இயக்கத்துக்குள்ளாலேயே மிதவாதிகள், தீவிரவாதிகள் என இரண்டு பிரதான தரப்பினர்கள் காணப்பட்டார்கள். ஐக்கியப்பட வேண்டிய இயக்கத்துக்குள்ளால இரண்டு பிரிவினர்கள் காணப்பட்டார்கள். மக்களை ஐக்கியப்படுத்துவதற்கு பதிலாக இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கம் மக்களை பிளவுபடுத்தியது. இது தேசிய இயக்கத்தின் ஒரு பாதகமான தன்மையாக நாம் இனம் காண முடியும். அடுத்து தேசிய இயக்கத்தில் அங்கம் வகித்தவர்கள் சுதந்திரம், விடுதலை என்பதை விட சுயநல போக்குடையவர்களாகவே காணப்பட்டார்கள். பிரித்தானியாவிடமிருந்து முழுமையான சுதந்திரத்தை இவர்கள் கோரவில்லை. நாம் பார்த்திருந்தோம் தேசிய காங்கிரசின் பிரதானமான நோக்கம் வந்து என்னது? யாப்பு சீர்திருத்தங்களின் ஊடாக உள்ளக பொறுப்பாட்சியை பெற்றுக்கொள்ளும். அப்ப தேசிய இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அது சுதந்திரம், விடுதலை, பொருளாதார சுபிச்சம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கமானது சுதந்திரம், விடுதலை, பொருளாதார சுபிச்சம் என்பவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, மாறாக யாப்பு சீர்திருத்தம் கோருவதே நோக்கமாக கொண்டிருந்தது. ஆக இந்த தேசிய இயக்கமானது முழுமையான சுதந்திரத்தை எதிர்பார்க்கவில்லை. பிரித்தானியாரிடம் இருந்து முழுமையான சுதந்திரத்தை இந்த தேசிய இயக்கம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இதுவும் தேசிய இயக்கத்தின் ஒரு குறைபாடாக, ஒரு பாதகமான விளைவாக நாம் சுட்டிக்காட்டலாம்.
அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த விடையை நாம் சொல்லிட்டோம். அடுத்தது இவர்கள் பிரித்தானியரால காலத்துக்கு காலம் வழங்கப்படுகின்ற அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களில் நம்பிக்கை உடையவர்களாகவே காணப்பட்டார்கள். யாரு? தேசிய இயக்கத்தில் அங்கம் வைத்த மிதவாதிகள். இப்படி இருந்தாலும் தேசிய இயக்கத்தில பெரும்பாலானவர்கள் அவர்களாக இருந்ததுனால, மிதவாதிகளாக இருந்ததுனால, முழு தேசிய இயக்கமும் யாப்பு சீர்திருத்தம் கோருகின்ற ஒரு இயக்கமாகவே காணப்பட்டது. எனவேதான் இலங்கை தேசிய இயக்கம் ஒரு யாப்பு சீர்திருத்த இயக்கமாகவே கருதப்படுகிறது. உண்மையில் அது தேசிய இயக்கம் அல்ல, மாறாக யாப்பு சீர்திருத்தங்களை கோருகின்ற ஒரு இயக்கமாகத்தான் இந்த தேசிய இயக்கம் காணப்படுகிறது, கருதப்படுகிறது. இது தேசிய இயக்கத்தின் மற்றொரு குறைபாடாக நாம் சுட்டிக்காட்டலாம். இதனை 1922 தேசிய காங்கிரஸில் தலைவர்களுள் ஒருவரான ஏஜேசி பெரேரா என்பவர் ஆற்றிய உரையிலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். ஏஜேசி பெரேரா தான் ஆற்றிய உரையில சொல்றாரு, எமது காங்கிரசின் இறுதி இலக்கு உள்ளக சுயராட்சியமாகும். அப்படி என்ன அர்த்தம்? அங்க பூர்ணமான விடுதலை அல்ல, பிரித்தானியரிடமிருந்து சுதந்திரம் அல்ல, எமது காங்கிரசின் இறுதி இலக்கு உள்ளக சுயராட்சியமாகும். கவனித்துக் கொள்ளுங்க, தேசிய காங்கிரசின் நோக்கம் இவரால் வெளிப்படுத்தப்படுகிறது. எமது காங்கிரசின் இறுதி நோக்கம் உள்ளக சுயராட்சியமாகும், அது சுதந்திரம் அன்று. தெளிவா சொல்றார் அந்த விடயத்தை, அது சுதந்திரம் அன்று. அவ்வாறு கேட்கும் அளவு நாம் மடையர்கள் அல்ல. சுதந்திரத்தை பிரித்தானியமிருந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் மடையர்கள் அல்ல. கடலால் சூழப்பட்ட ஒரு தீவில் வாழும் எமது திறன்கள் சகல வகையிலும் வரையறுக்கப்பட்டது. அவர் சொல்றாரு, இலங்கை வந்து தனித்தீவு, கடலால் சூழப்பட்டிருக்குது, எமது திறன்கள் திறமைகள் அவ்வளவும் வரையறுக்கப்பட்டிருக்குது. எனவே எமது பரவலான கனவிலாவது அதனை உள்ளடக்க முடியும் என நாம் நினைக்கவில்லை. அப்ப இந்த திறன்களை வளர்க்கணும்னு சொல்லி, அதாவது சுதந்திரத்தை பெற்று எமது திறன்களை வளர்க்கலாம் என்பதை கனவில் கூட எதிர்பார்க்க முடியாது. ஆகவே நாம் சுதந்திரத்தை கேட்கும் அளவு மடையர்கள் அல்ல, மாறாக எமது இறுதி இலக்கு உள்ளக சுயராட்சியம் ஆகும். அப்படி என்றால் என்னது? இந்த தேசிய இயக்கம், தேசிய இயக்கத்தில் அங்கம் வகித்த தலைவர்கள் ஒருபோதும் சுதந்திரம் விடுதலை என்ற ரீதியில் போராடவில்லை, மாறாக உள்ளக பொறுப்பாட்சியை கோரியவர்களாகவே காணப்பட்டார்கள். அதே போல 1922 ஏஜேசி பெரேரா ஆற்றிய உரையில் சொல்றாரு, நாம் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் ஒரு தொடர்ச்சியாக இணைந்துள்ளோம். அவர் சொல்றாரு, பிரித்தானிய நாட்டில் ஒரு அங்கமாக நாம் இருக்கிறோம். பிரித்தானிய மன்னப்பிரான் பிரித்தானியாவினதும் எமதும் மன்னராவார். அவர் பிரித்தானிய மன்னர் வந்து எமது நாட்டு மன்னர். எமக்கு சுதந்திரம் அவசியம் இல்லை. எமது கருத்தின்படி நாம் உண்மையான பிரித்தானியர் ஆவதன் மூலமே எமது பொறுப்பாட்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இவர் வந்து இலங்கை பிரஜா உரிமை கேட்கல, சுயராட்சியத்தை கேட்கல, இவர் பிரிட்டிஷ் பிரஜா உரிமையை கேட்கிறார். இவர் பிரிட்டிஷ் பிரஜா உரிமையை கேட்கிறாரு ஏஜேசி பெரேராவல். என்ன சொல்றாரு? நாம் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் ஒரு தொடர்ச்சியாக இணைந்துள்ளோம். பிரித்தானிய மன்னர் பிரான் பிரித்தானியாவினதும் எமதும் மன்னர் ஆவார். எமக்கு சுதந்திரம் அவசியம் இல்லை. எனது கருத்துப்படி நாம் உண்மையான பிரித்தானியர் ஆவதன் மூலமே எமது பொறுப்பாட்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இவர் சுதந்திரம் கோரல, மாறாக பிரித்தானிய பிரிட்டிஷ் பிரஜா உரிமை கோருகின்ற ஒருவராக மாறியிருக்கின்றார் ஏஜேசி பெரேரா. அடுத்து நம்ம பார்க்கிறோம் தேசிய இயக்கம் என்னும் பொழுது அது தேசத்தினை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் வெகுஜன தன்மை மிக்க ஒரு இயக்கமாக காணப்பட வேண்டும். அதாவது சகல மக்களையும் ஒன்றிணைத்து, சகல பிரதேசங்களிலும் இருந்த மக்களை ஒன்றிணைத்து ஒரு மக்கள் தொடர்பான இயக்கமாக இந்த தேசிய இயக்கம் காணப்பட வேண்டும். ஆனால் இலங்கையில் தோற்றம் பெற்ற தேசிய இயக்கம் ஒரு வெகுஜன தன்மை மிக்க இயக்கமாக காணப்படவில்லை, மக்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாக காணப்படவில்லை. நாம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். உதாரணம், 1921 அதன் அங்கத்தவரின் எண்ணிக்கை 235 ஆகும். 1928 அதன் அங்கத்தவரின் எண்ணிக்கை 750 குறைவாகவுமே இருந்தது. தேசிய இயக்கம் ஒரு வெகுஜன தன்மையற்ற இயக்கம் என பரவலாக விமர்சிக்கப்பட்ட போதிலும், அப்ப நாம பார்க்கிறோம் என்னது, அதாவது தேசிய இயக்கமானது 235 உறுப்பினர்கள் வெகுஜன தன்மையற்ற இயக்கம், மக்கள் மையப்படுத்தப்படாத இயக்கம், மக்களோடு தொடர்பு குறைந்த இயக்கம் என்று நாம சொல்றோம். சரி, இவ்வாறு காணப்பட்ட போதிலும் 1933-34 காலப்பகுதியில் தேசிய இயக்கத்தின் தலைமைத்துவத்தை இடதுசாரிகள் ஏற்று நடாத்தியதனால் மக்களை ஓரளவு தேசிய இயக்கத்தின் பால் ஈர்த்தனர்.
அப்ப 33-34 ஆண்டு காலப்பயில உங்களுக்கு தெரியும், வெள்ளப்பெருக்கினாலும் மலேரியா நோயினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினார்கள். மக்கள் மயப்படுத்தப்பட்ட பல்வேறுபட்ட சேவைகளை செய்தார்கள். இதன் ஊடாக தேசிய இயக்கத்தின் பால் மக்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க செய்தார்கள் இடதுசாரிகள். அப்ப இது இடதுசாரிகள் தேசிய இயக்கத்துக்கு வழங்கிய பங்கு. வெகுஜன தன்மையற்ற இயக்கமாக இருந்த தேசிய இயக்கத்தை ஒரு வெகுஜன தன்மையை நோக்கி நகர்த்தி சென்றவர்கள் இந்த இடதுசாரிகள். பந்த வகையில் 33-34 ஆண்டு காலப்பகுதியில் தேசிய இயக்கமானது ஓரளவு வெகுஜன தன்மை மிக்க ஒரு இயக்கமாக மாற ஆரம்பித்தது. அடுத்து நாம பார்க்கிறோம் தேசிய இயக்கம் என்னும் பொழுது அது மக்களின் நலனை பேணக்கூடியதாக அமையப்பெறுதல் வேண்டும். தேசிய இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தேசிய இயக்கமானது மக்களின் நலனை பேணக்கூடியதாக அமையப்பெறுதல் வேண்டும். மக்கள் நலன் பேணக்கூடியதாக தேசிய இயக்கம் அமையப்பெறுதல் வேண்டும். ஆனால் இலங்கையில் தோற்றம் பெற்ற தேசிய இயக்கமானது அவ்வாறு தொழிற்படவில்லை. மக்கள் நலன் பேணுகின்ற ஒரு இயக்கமாக அது காணப்படவில்லை. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், 1931 ஆண்டு காலப்பகுதியில் சர்வஜன வாக்குரிமை வழங்க எத்தனித்த பொழுது டொரமூர் குழுவினர் தேசிய இயக்கத்தில் அங்கம் வகித்த ஏ குணசிங்காவை தவிர அனைவரும் சர்வஜன வாக்குரிமை எதிர்த்தார்கள். அப்படின்னால் என்னது, இந்த தேசிய இயக்கம் பாமர மக்களுக்கு அரசியல் உரிமைகள் சலுகைகள் வழங்கப்படுவதை விரும்பவில்லை, பாமர மக்களிலிருந்து வேறுபட்டு காணப்பட்டது, பாமர மக்களை தம்மிலிருந்து தூரப்படுத்தியது, இதனால் தேசிய இயக்கமானது வெகுஜன தன்மையற்ற இயக்கமாக மாறியது, வெகுஜன தன்மை மிக்க இயக்கம் என்று சொல்லப்படுது. சரி, இது பாமர மக்களுக்கு அரசியல் உரிமைகள் வழங்கப்படுவதனை தேசிய இயக்கம் விரும்பவில்லை என்பதை எடுத்து காட்டுகின்றன. சர்வஜன வாக்குரிமையே கொடுக்க விடலன்னு சொன்னால் ஏனைய விடயங்களை எப்படி இவர்கள் கொடுக்க விடுவார்? ஆகவே இது வெகுஜன தன்மையற்ற ஒரு இயக்கமாக காணப்படுகின்றது. அடுத்து தேசிய இயக்கம் என்னும் சொல்லுகின்ற பொழுது அது அரசியல் விடுதலைக்காக அல்லது பொருளாதார சுபீட்சத்திற்காக அல்லது அந்நிய ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அமைதல் வேண்டும். இந்த மூன்று நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு தேசிய இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும். அரசியல் விடுதலை, பொருளாதார சுபீட்சம், அந்நிய ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை அல்லது சுதந்திரம், இந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு தேசிய இயக்கமானது தோற்றம் பெற வேண்டும். ஆனால் இலங்கையில் தோற்றம் பெற்ற தேசிய இயக்கம் மத விடுதலையை அடிப்படையாக கொண்ட தோற்றம் பெற்ற ஒரு இயக்கமாகவே காணப்பட்டது. எனவே இது ஒரு தேசிய இயக்கம் என கூறுவதை விட மத விடுதலை இயக்கம் என கூறுவதே பொருத்தமானது. அப்ப உண்மையில் இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கம் மேற்கூறப்பட்ட தேசிய இயக்கத்திற்குரிய நோக்கத்தோடு தோன்றவில்லை, மாறாக மத விடுதலையை அடிப்படையாக கொண்டே தோன்றியது. அப்ப இந்த மத விடுதலையை அடிப்படையாக கொண்டு தோன்றியதன் காரணமாக இந்த தேசிய இயக்கம் உண்மையில் தேசிய இயக்கம் அல்ல, ஒரு தேசியமும் அல்ல, இது ஒரு மத விடுதலை இயக்கம். ஓகே, அடுத்து தேசிய இயக்கம் என்னும் பொழுது அது இன ரீதியான முரண்பாடுகளை களைத்தெறிய வேண்டும். ஆனால் இலங்கையில் தோன்றிய தேசிய இயக்கத்தில் இன ரீதியான முரண்பாடுகள் இருந்தது. உதாரணமாக 1921 ஆண்டில் சேர்ப்பன் அருணாசலத்திற்கும் சிங்கள தலைவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு, 1915 ஆண்டு கண்டியில் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாடு என்பன இந்த தேசிய இயக்கத்தின் மற்றும் ஒரு பிரதான பிரச்சனையாக குறைபாடாக நாம சுட்டி காட்டலாம். 1919 ஆண்டு தேசிய காங்கிரஸ் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது அது ஒரு ஐக்கிய தேசிய இயக்கமாக காணப்பட்டது. அதாவது பல்வேறுபட்ட தரப்புகள் அமைப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்த தேசிய இயக்கத்தை முன்னெடுத்து சென்றார்கள். யாழ்ப்பாண சங்கம், சிலாப சங்கம், கரையோர சங்கம், இப்படி பல்வேறுபட்ட தரப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்த தேசிய இயக்கத்தை முன்னெடுத்து சென்றார்கள். அரசியல் தலைவர்களுக்கிடையே சிறந்த ஐக்கியத்தை இந்த தேசிய இயக்கமானது, தேசிய காங்கிரஸ் ஆனது ஆரம்பத்தில் கட்டியெழுப்பியது. இருப்பினும் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் கீழ் உள்ளூர் பொறுப்பாட்சியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் செயற்பட வேண்டும் என தமது இறுதி நோக்கத்தை குறிப்பிட்டிருந்தது. இந்நோக்கத்தை நடைமுறையில் உள்ள அரசாங்கத்தின் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதனூடாக அடைந்து கொள்ளலாம் என கருதி செயற்பட்டு வந்தது. ஐக்கியமாக இருந்தது இந்த ஐக்கிய தேசிய காங்கிரசின் பிரதானமான நோக்கம் வந்தது உள்ளூர் பொறுப்பாட்சியை பெற்றுக்கொள்வது. உள்ளூர் பொறுப்பாட்சியை பெற்றுக்கொள்வது, அதனூடாக யாப்பு சீர்திருத்தங்களை பெற்றுக்கொள்வது, அதனூடாக உள்ளூர் சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு பொறுப்பாட்சியை பெற்றுக்கொள்வது இதன் நோக்கமாக இருந்து வந்தது. அப்ப இந்த நோக்கங்கள் அனைத்தும் சேர்ப்பொன் அருணாசலத்தின் தலைமையில் ஐக்கியமாக செயற்பட்டு வந்த தேசிய காங்கிரசில்
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செயற்பட்டு வந்த தேசிய காங்கிரஸில் சரியான முறையில் ஆரம்பத்தில் அடையப்பட்டது. இருப்பினும் இதான் அந்த அவர் கேட்ட கேள்வி எழில்வாணன், 1921 ஆண்டில் முதலாவது பிளவு ஏற்படுகிறது. இதுவே தேசிய காங்கிரஸில் ஏற்பட்ட தமிழ் சிங்கள தலைவர்களுக்கிடையிலான பிரிவினையின் ஆரம்பமாகும். அப்ப நம்ம பார்க்கிறோம் என்ன, இதுல தேசிய இயக்கம் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஐக்கிய இயக்கமாக இருந்தது, ஆனால் நாடளவில் அதுக்குள்ளால பிளவுகள் ஏற்படுகின்றது. அந்த பிளவுல முதலாவது விடயம் தான் 1921 ஆண்டில் ஏற்பட்ட முதலாவது பிளவு. இதை நாம சொல்லும் தமிழ் சிங்கள தலைவர்களுக்கிடையிலான முரண்பாடு. இதுதான் இலங்கையில தமிழ் சிங்கள முரண்பாட்டின் அத்திவாரமும் ஆகும். ஓகே, அப்போ இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கிற நேரம், 1918 ஆண்டு யாப்பு சீர்திருத்த மாநாடு கூடப்பட்ட பொழுது மேல்மாகாணத்துக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட 3 தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஒருவரை மேல்மாகாண தமிழர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என தமிழ் தலைவர்கள் கோரிக்கை முன்வைத்தார்கள். 3 பேர் அதிகரிச்சிருக்கிறாங்க, அதுல ஒருவரை வந்து கட்டாயமாக தமிழர்களுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தார்கள். இக்கோரிக்கையை ஆரம்பத்தில் சிங்கள தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஆரம்பத்தில் இப்படி கேட்டவுடனே 3 பேர்ல ஒரு ஆள் தமிழர்களுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் என யாப்பு சீர்திருத்த மகாநாடு கூடப்பட்ட பொழுது கேட்ட பொழுது சிங்கள தலைவர்கள் அதனை விட்டுக் கொடுக்க தயங்கினார்கள். சரி, அவ்வாறு தயங்கிய பொழுது தேசிய காங்கிரஸ் ஸ்தாபிக்கப்பட்ட போதும் பிரச்சனை நீடித்தது. காங்கிரசுக்கு யாழ்ப்பாண காங்கிரஸ் அப்ப இந்த இந்த தயங்கினார்கள். தயக்கத்துக்கு பிறகு தேசிய காங்கிரஸ் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுதிலும் இந்த பிரச்சனை நீடித்தது. காங்கிரசுக்கும் யாழ்ப்பாண சங்கத்துக்கும் இடையில் கருத்து முரண்பாடு நிலவியது. வடகிழக்கு பிரதேசங்களுக்கு மேலதிக ஆசனங்களும் மேல்மாகாண தமிழர்களுக்கு ஒரு ஆசனமும் கிடைக்கப்பெறும் வகையில் விசேட நிறையிடப்பட்ட பிரதேச பிரதிநிதித்துவத்தை தமிழ் தலைவர்கள் கேட்டு நின்றனர். அப்ப என்ன செய்கின்றார்கள், வடகிழக்குக்கு தனியான தமிழர்களுக்கான ஆசனங்களும் மேல் மாகாணத்திற்கான தமிழர்களுக்கு ஒரு ஆசனத்தையும் யாழ்ப்பாண சங்கத்தினர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தேசிய காங்கிரசிடம். இது தொடர்பாக ஏற்பட்ட உடன்பாட்டிலேயே 1919 ஆண்டு தேசிய காங்கிரஸ் ஸ்தாபிக்கப்படுவதற்கு யாழ்ப்பாண சங்கம் தமது ஒத்துழைப்பை வழங்கியது. அந்த ஒத்துழைப்போடு தேசிய காங்கிரஸ் 1919 ஆண்டில் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப மேல் மாகாண தமிழர்களுக்கு விசேட ஆசனம் ஒதுக்கப்படும் என்ற உடன்பாட்டில் இஜே சமரவிக்ரம என்பவரும் ஜேம்ஸ் பீரிஸ் என்பவரும் கைச்சாத்திட்டு இருந்தனர். இதன் பிரகாரம் 1921 ஆண்டு சட்டசபை தேர்தலின் பொழுது மேல் மாகாணத்தில் ஒரு ஆசனம் தமிழ் தலைவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்ப இவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க மேல் மாகாணத்துல தமிழர்களுக்கு ஒரு ஆசனம் தாரேன்னு சொல்லி. அப்போ 1921 ஆண்டு தேர்தலில் இந்த ஆசனத்தை தமிழர்கள் கோரி நிற்கின்றார்கள். இவ்வாறு கோரி நிற்கின்ற பொழுது ஏ குணசிங்கா தலைமையில் நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு முன் இது தொடர்பாக ஒரு உடன்பாடு ஏற்பட்டாலும் நியமன பத்திர தாக்கலின் பொழுது நியமன பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது தாக்கல் தினத்தன்று தமிழ் தலைவர்கள் தாம் ஏமாற்றப்பட்டுள்ளதை அறிந்தார்கள். போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு தருகின்றோம் என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் போட்டி போடுகின்ற பொழுது நியமன பத்திரம் தாக்கல் செய்கின்ற பொழுது தமிழ் தலைவர்களின் பெயர்கள் வெட்டப்பட்டிருந்தது. அப்ப தருகிறோம் என்று கடைசி நேரத்தில் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். 3 தொகுதிகளுக்கும் சிங்கள தலைவர்களை நியமன பத்திரங்களை தாக்கல் செய்கிறார்கள். நான் பாருங்க எப்படி ஒரு ஏமாற்று வேலை நடந்திருக்குன்னு சொல்லி. இவ்வாறு இருக்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தலைவர்கள் காங்கிரஸில் இருந்து வெளியேறி 1921 ஆண்டில் தமிழர் மகாசபை என்னும் அமைப்பினை ஆரம்பித்தனர். அப்ப இதுதான் தேசிய காங்கிரஸ்ல தமிழ் சிங்கள தலைவர்களுக்கிடையே ஏற்பட்ட முதலாவது பிளவுன்னு நாம சொல்றோம். இது இன ரீதியான ஒரு பிளவு. அதன் பிறகு எதிர்காலத்தில் சிங்கள தமிழ் மக்கள் விகிதத்தின் படி 3-2 ஆசனம் ஒதுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தன. இனிமே எதிர்வரும் காலங்கள்ல தேசிய காங்கிரஸில் என்ன ஒரு செயற்பாடு செய்தாலும் 3-2 என்ற விகிதாசாரத்தின் அடிப்படை, 3-2 என்ற விகிதாசாரத்தின் அடிப்படையில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட, 3-2 சொன்னால் 3 சிங்களவர்கள் 2 தமிழர்கள் என்ற ரீதியில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பின் ஏற்படுத்தப்படும் எந்த ஒரு சீர்திருத்தத்திலும் இவ்விகிதம் பேணப்படாவிட்டால் அதனை கடுமையாக எதிர்ப்போம் என கூறினார்கள். அதாவது 3-2 சிங்களவர்கள் 2 தமிழர்கள், இப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதற்கு பிறகு எந்த ஒரு சீர்திருத்தத்துக்கும் ஆதரவு வழங்க மாட்டோம் என கடுமையாக தேசிய இயக்கத்தை எதிர்த்தார்கள். இப்பிளவிற்கு தேசாதிபதி மணிங்கின் பிரித்தாளும் தந்திரமே காரணமாகும். இலங்கையில் ஒரு தேர்தல் தொகுதியில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் அதற்கு முன் அத்தொகுதியில் 18 மாதங்கள் வசித்தவராக இருக்க வேண்டும் என்ற நியதியை சேர்த்தார். அப்போ
இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், இந்த தமிழர்களுக்கு இந்த ஆசனத்தை விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக எந்த ஒரு நபராவது ஒரு தேர்தல் தொகுதியில போட்டியிடணும்னு சொன்னால் அவர் 18 மாத காலம் அந்த தொகுதியில வாழ்ந்தவராக இருத்தல் வேண்டும். இலங்கையில் அல்ல, இப்போ யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒருத்தர் வந்து கொழும்புல போட்டியிடலாம், அவர் கொழும்புல போட்டியிடுறேன்னு சொன்னால் அவர் 18 மாத காலம் அங்கு வசித்தவராக இருத்தல் வேண்டும் என்ற ஒரு நியதியை வில்லியம் மணிங் என்பவர் சேர்க்கின்றார். இதனால் சேர்ப்பொன் ராமநாதன் சேர்ப்பொன் அருணாசலம் போன்றவர்கள் வேறு எத்தொகுதியிலும் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டது. இவர்கள் எங்க யாழ்ப்பாணத்துல மாத்திரம் போட்டியிடலாம், வேறு எங்கேயும் போட்டியிட முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது இவரின் அந்த நிபந்தனையின் காரணமாக. இதனைத் தொடர்ந்து தமிழ் தலைவர்களும் சிங்கள தலைவர்களும் தேசிய காங்கிரஸில் தனியாகவே தத்தமது கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள். அப்ப 21ஆம் ஆண்டு பிளவுக்கு பின்னர், பிளவுக்கு காரணம் வந்து வில்லியம் மணிங்கம் அவர்கள் கையாண்ட பிரித்தாளும் தந்திரம், பிளவுக்கு பின்னர் இந்த தமிழ் தலைவர்களும் சிங்கள தலைவர்களும் தனித்தனியாகவே தேசிய காங்கிரஸில் தமது கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள். 1939ஆம் ஆண்டில் 50-50 என்ற கோரிக்கையை தமிழர்கள் முன்வைத்தனர். SG பொன்னம்பலம் நினைக்கிறேன், 50-50 என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இதுவும் தமிழ் சிங்கள தலைவர்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தோற்றுவிப்பதாக அமைந்தது. சரி, செல்வநாயகம், சரி, SJV செல்வநாயகம் 1939ஆம் ஆண்டில் 50-50 என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். 50-50ன்னு சொன்னால் சிங்கள பிரதிநிதித்துவம் 2 இருந்தால் தமிழ் பிரதிநிதித்துவம் 2 இருக்கணும், சிங்களவர்களுக்கு 2 இருந்தால் தமிழர்களுக்கு 2 இருக்கணும். சரி, இது எந்த அளவு பொருத்தமான கோரிக்கை என்பது ஆராயப்பட வேண்டிய 70% சிங்களவர்கள் வாழ்கின்ற நாட்டில் 50-50 கோரிக்கை என்பது எந்த அளவு பொருத்தமானது என்பது ஆராயப்பட வேண்டிய விடயம். இவ்வாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதனாலும் தமிழ் சிங்கள தலைவர்களுக்கிடையே பல முரண்பாடுகள் ஏற்பட்டது. அடுத்து அப்ப 2வது விடயம் அது, தமிழர்கள் தமது நலனை பேணுவதற்காக தாபித்துக் கொண்ட தமிழர் மகாசபையை போன்று சிங்கள தலைவர்கள் 1937ஆம் ஆண்டு SWRD பண்டார் நாயக்க தலைமையில் பௌத்த மகாசபை என்னும் அமைப்பினை நிறுவினர். இதுவும் தமிழ் சிங்கள முரண்பாடுகளை மேலும் அதிகரிக்க செய்தது. இவ்வாறு 1921ஆம் ஆண்டில் ஆரம்பமான தமிழ் சிங்கள முரண்பாடுகள் இறுதியாக தனி ஈழம் கோரிக்கை வரை வளர்ந்து சென்றுள்ளதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இதுதான் தேசிய காங்கிரஸில் தமிழ் சிங்கள தலைவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் என்ற விடயத்துக்குள்ளால உள்ளடங்குகின்ற விடயங்கள். சரி, அப்ப தேசிய காங்கிரஸ் சம்பந்தமாக நாம, தேசிய இயக்கம் சம்பந்தமாக